வணக்கம். நம் வாழ்வில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடிய செயல்கள், அவை என்னவென்று பார்ப்போம். பெற்றோர்களை சரிவர நடத்தாதவன் தோல்விகளை சந்திப்பான். அவன் சந்ததியும் நன்றாக இருக்காது. எனவே பெற்றோர்களை அவர்கள் மனம் புண்படாதவாறு பாதுகாத்து வர வேண்டும். எதற்கும் கலங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது. துன்பம் வரும் காலங்களில் நல்ல சிந்தனை, இறையுணர்வு ஆகியவை நம்மை காக்கும். அடுத்தவர்களை அவரவர் வழிக்கு சென்றுதான் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். கணவனும் மனைவியும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். மூச்சு வாங்கும் காற்று சுத்தமாக இருக்க வேண்டும். ஓர் அறைக்குள் பல நபர்கள் தங்கினால் ஜன்னல்கள் எல்லாவற்றையும் திறந்து வைத்து அசுத்த காற்று உள்ளே தங்காதவாறு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது, கிழக்கு பார்த்துதான் வைக்க வேண்டும். இயலவில்லை என்றால் திருமாலை தெற்குப்புறம் பார்க்க வைக்கலாம், பிற தெய்வங்களை மேற்குப்புறம் பார்க்க வைக்கலாம். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கலற்றி வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும். மர ஆசனத்தில் அமர்ந்து தியானித்தால் பலமும், பலாமர ஆசனத்தில் அமர்ந்து தியானித்தால் சுகமும் கிடைக்கும். அரைப்பட்டினி, உயிர் சத்துள்ள உணவு, அச்சம் தவிர்த்தல், இவை மூன்றும் இரத்தத்தை தூய்மையாக்கும். எனவே இதை கடைபிடிக்க வேண்டும். தினமும் உடல் களைத்து போகாத அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். நல்ல காற்றினை நன்கு சுவாசிக்க வேண்டும். இது நுரையீரல்களுக்கு உயிர் காற்றை கொடுக்கிறது. உணவை நன்றாக மென்று உண்ண வேண்டும். வயிற்றில் அளவிற்கு மீறிய உணவு செல்வதாலேயே சீரண இயந்திரத்தில் சுமை ஏற்படுகிறது. அது அதிக வேலை செய்ய நேரிடுகிறது. எனவே தேவைக்கு மேல் உண்ணக்கூடாது. அளவிற்கு அதிக கலோரி உள்ள உணவுகளை உண்ணக்கூடாது. உணவில் ஊட்டச்சத்து மிகுதியால் ஏற்படும் தீமையை விட அதன் குறைவினால் மக்களுக்கு அதிகமான தீமை விளைவதில்லை. உணவில் அதிக அளவில் கலோரி கிடைப்பதால்தான் ஆபத்து அதிகமாகிறது. மிதமிஞ்சிய உடற்சேர்க்கையால் அளவற்ற சக்தி செலவாகிவிடுகிறது. எனவே மிதமாக இருக்க வேண்டும். நன்றி.